என்னங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன், பாட்டி இருக்காங்க, அவங்க நமக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்கன்னு சொன்னீங்க, அங்க கூட்டிட்டு போகாம எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? இது பாரு மாதவி, நான் உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன் பாட்டி கிட்ட போன்ல சொன்னேன். அதுக்கு பாட்டி நம்ம பரம்பரையை விருத்தி செய்ய வந்திருக்கிற மருமகளை குடும்ப குலவிளக்க முத முதல்ல வீட்டுக்கு கூட்டிட்டு வரும்போது நாள் கிழமைலாம் பார்க்க வேண்டாமா? அதனால் இன்னைக்கு நாள் நல்லா இல்லை, இன்னைக்கு ஒரே ஒரு நாள் வெளியே தங்க வச்சுட்டு நாளைக்கு கூட்டிட்டு வான்னு சொன்னாங்க. சரி சரி, நீ முதல்ல போய் குளிச்சுட்டு வா, ரொம்ப பசிக்குது, சாப்பிடலாம் போயிட்டு. அந்த டிரஸ் கொஞ்சம் எடுத்து கொடுங்க. அங்க இருக்க நீ எடுத்துக்க. விளையாடாதீங்க ப்ளீஸ். படிச்சுட்டு இருக்கேன்ல, நீயே போய் எடுத்துக்க. நீங்க ரொம்ப அவசரப்படுற மாதிரி தெரியுது. இவ்வளவு நாள் பொறுத்துட்டீங்க, கல்யாணம் வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்குங்க. மாதவி, நாளைக்கு தான் அவனை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்ல, நாளைக்கு நடக்க வேண்டியது இன்னைக்கு நடக்க போகுது, அவ்வளோதானே? நானும் அதை தாங்க சொல்கிறேன், இன்றைக்கே நடக்கணும்னு எதிர்பார்க்கறது, நாளைக்கு நடக்க போகுது, அவ்வளோதானே? மாதவி ப்ளீஸ், என்ன புரிஞ்சிக்க. ஒரு பொண்ணா என்னோட நிலைமையா நீங்களும் புரிஞ்சுக்குங்க. எனக்கு எது எப்போ தேவையோ அது அப்போவே கிடைச்சாகணும், இல்லைன்னா நான் அதை எந்த வழியிலாவது அடைஞ்சே தீருவேன். என்னை மிருகமாக்கிடாத. இதுக்கு மேலேயும் என்ன ஏதாவது பண்ணணும்னு நினைச்சேன், என் உயிரோடவே பார்க்க முடியாது, செத்துருவேன். சாரி, உன்னோட பெர்மிஷன் இல்லாமல் நான் உன்னை இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டேன். பாட்டி உன்னை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. ஒரே ஒரு நிமிஷம், பார்த்துட்டு போயிடலாமா ப்ளீஸ்? ஆ பேட்டி, பாட்டி கூப்பிட்றல, பயப்படாம வா. வாமா. மாதவி, பாட்டி கை ரொம்ப ராசியான கை, அவங்க கையால பொட்டு வச்சுக்கிட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்க. நீ ஒன்றும் பயப்படாதம்மா, சும்மா விளையாட்டுக்கு. கொஞ்சம் மாப்கரமாஜி சாலா, இவ்வளவு தூரம் வந்துட்டு இந்த பாட்டியை பார்க்காம போனா எப்படி? ஹாயா சேட். அச்சல் அடிக்கிய நயா மால்கிய. அந்த ஜாவ் ஹேய், 5 o'clock வாபஸ் டிகே, சம்ஜே. என்னடி பார்க்குற, புரியல, இன்னொரு புரிஞ்சிருக்கணுமே. உன்னை நம்பி தானே நான் வந்தேன், துரோகம் பண்ணிட்டீரா? நான் மட்டுமா, நீ பண்ணல,
உன்னை பெத்து வளர்த்த அப்பா அம்மாவுக்கு துரோகம் பண்ணிட்டு என் பின்னாடி வரல? இட்ஸ் டூ லேட். இப்போ நீ டூ லேட். எவன் பணம் கொடுக்குறானோ அவன் கொடுத்து நான் பணம் வருவான். அவன் போனா இன்னொருத்த. நீ உன் சுயநனையோட எனக்கு சுகத்தை தரணும்னு தாண்டி இவ்வளோ நாள் காத்துக்கிட்டு இருந்தேன். கொஞ்சி பார்த்தேன், கெஞ்சி பார்த்தேன், என்னை ஏமாத்திட்டேன். என்னை ஏமாத்தின மாதிரி இங்கே வர கஸ்டமர்ஸ் எல்லாம் ஏமாத்திராத. அவங்களையாவது சந்தோஷப்படுத்தி விடு. முத முதல்ல உங்ககிட்ட தாண்டி நான் ஏமாந்துருக்கேன். என்ன பார்க்குற, இது வரைக்கும் நான் இங்கே கொண்டு வந்து விட்டதெல்லாம் சுட்ட பழம், நீ மட்டும் தாண்டி சுடாத பழம். வரட்டு மாடாச்சு எல்லாம். ஆ ம் யாரது? நான்தான் மகேஷ். மகேஷா? எந்த மகேஷ்? மாதவி பொண்ணு பார்த்துட்டு போனேன், அந்த மகேஷ். எப்படி இருக்கீங்க? ஏன் சிரிக்கிறீங்க? பார்த்தா தெரியலையா தம்பி, ஏதோ உசுரோட பொணமா இருக்கும். ஏன் சிரிக்கிறீங்க நான் கேட்டீங்க? சிரிக்காம என்ன தம்பி பண்றீங்க? நீங்க வந்து பொண்ணு பார்த்துட்டு போனீங்க, என் வீடே இருந்து போச்சு. இப்ப வந்து எப்படி இருக்கீங்கன்னு கேக்குறீங்க. இனிமே என்ன நடக்க போதும் அதை நினைச்சேன், சிரிச்சேன். அதான் இருண்டு போன வீட்டை வெளிச்சமாக்கிட்டு இருந்தேன் மாமா. என்ன தம்பி புதிர் போட்டு பேசுறீங்க? மாமான்னு உறவு முறை சொல்லி கூப்பிடுறீங்க? எனக்கு இருந்த ஒரே பொண்ணு என் குடும்ப மானத்தை குழி தோண்டி பறிச்சுட்டு போயிட்டான். சாக போனா எங்களையும் சொந்தக்காரங்க காப்பாத்தி உசுரோட வச்சிருக்காங்க. ஆமா, நீங்க எதை வச்சு என்ன மாமான்னு கூப்பிட்டீங்க? எதை வச்சு உங்க பொண்ணு ஓடி போட்டா நீங்க முடிவு பண்ணீங்க? உங்க பொண்ணு மேல முதல்ல உங்களுக்கு நம்பிக்கை வேணாமா? நான் மாதவியை பார்த்தேன். என் மாதவியை பார்த்தீங்களா? எங்க பார்த்தீங்க தம்பி? எப்ப பார்த்தீங்க? இப்ப அவ எங்க இருக்கா என்னங்க கேளுங்க. எங்க ஊர்ல பார்த்தேன். வித்து பிடிச்ச பாலை சுத்திட்டு இருந்தா. அவளை டாக்டர்கிட்ட கூட்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கேன். அவள் சீக்கிரமாக குணமாடுவா, நீங்கள் கவலைப்படாதீங்க. இப்போ அவளுக்கு தேவை பாசம் தான் டாக்டர் சொல்லியிருக்காரு. இருங்க இருங்க இருங்க, அவசரப்படாதீங்க அவசரப்படாதீங்க, அமைதியாக இருங்க அமைதியாக இருங்க, நான் போய் கூட்டு வரேன். எனக்கு இப்பதாங்க ஞாபகத்துக்கு வருது, ஒரு நாள் நம்ம மாதவி வெளியே போயிட்டு வரும்போது பயந்துகிட்டே வந்தா. என்னடி ஆச்சுன்னு கேட்டா ஆத்து பக்கம் ஏதோ விரட்டுச்சுன்னு சொன்னா. இப்பதாங்க எனக்கு ஞாபகத்துக்கு வருது, இதெல்லாம் அந்த காத்து கருத்து வேலை தாங்க. நம்ம மாதவி, 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 ஒரு பொய்யினால நல்லது நடக்கும்னா பொய் சொல்றது தப்பு இல்லைன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இப்பதான் நேர்ல பாக்குறேன்.
ஹாய். ஹாய் மாம். நல்லா இருக்கேம்மா. நான் நல்லா இருக்கிறது இருக்கட்டும். நீ என்னடா இப்படி இழைச்சு போயிருக்க? போன தடவை வந்ததுக்கு ரொம்ப இழைச்சு போயிட்டேன். கம்பெனியில் வேலை அதிகமா? நான் உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் அந்த வேலையை விட்டுட்டு இங்கே வந்துடுறானு? நீ தான் கேட்க மாட்டேங்கிற. சார், பெரிய கலெக்டர் உத்தியோகம் பார்க்குறாரு, எங்கேயா சுற்றிட்டு வந்திருப்பான். இது ஒன்றும் குறைச்சல இல்லை. டேய், உன் மனசில் என்னடா நினச்சிட்ருக்கேன்? உன்னை கேட்கறதுக்கு ஆளே இல்லைன்னு நினச்சிட்ருக்கேன். எங்கே போகிற, என்ன பண்ணுற, எதுவுமே எங்களுக்கு தெரியறதில்ல. வீட்டில் நடக்கிற ஒரு நல்ல விஷயத்து கூட உன்னை காண்டாக்ட் பண்ண முடியல. பாரு, ரொம்ப தான் அழுத்துக்கிறான். என்னங்க நீங்கள் குழந்தைய திட்டாதீங்க, அவனே இழைச்சி போய் வந்திருக்கான். ஆஹா. டே செல்லம், நீ முதல்ல போய் குளிச்சுட்டு வா, நம்ம எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம். ஓகேமா. ஏண்டே இவன் இவன் உனக்கு குழந்தையா? ஆமாம். நிலாவை காட்டி சோறு விட்டுட்டு போல இருக்க. நான் எந்த மகராசியாவது கை குழந்தையோட நம்ம வீட்டுக்கு முன்னாடி வந்து இதுதாங்க உங்க பேரன்னு சொல்லி போராட்டம் நடத்திட்டு பயந்துகிட்டு இருக்கேன். நீ வேற சும்மா இருங்க. அவனே 8 மாசம் கழிச்சு வீட்டுக்கு வந்திருக்கான். அவனை இன்னைக்கே துரத்திடுவீங்க போல இருக்க. நீ போட கண்ணா. ஆமா, நீங்க எல்லாரும் எங்க போயிருந்தீங்க? நான் உங்க எல்லாரையும் பயமுறுத்தலான்னு பார்த்தேன், ஆனா யாருமே இல்லை. நானே பயந்து போயிட்டேன். ஏன், உங்க அண்ணி வீட்டுல இருந்திருப்பாளே? அண்ணியா? மகேஷ். ஆமாண்டா, உனக்குதான் வீட்டுல நடக்கிறது எதுவும் தெரியாத. உங்க அண்ணனுக்கு கல்யாணம் ஆகி 2 நாள் ஆகுது. எங்க மருமகளை காணோம்? டேய், வைஃப் கூப்பிடுறா. மாதவி, மாதவி. மாதவி, இவன் தான் என்னோட 2வது பையன் நந்தா. மை பிரதர். வணக்கம். கல்யாணத்துக்கே வரலையா?